Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th standard max chapter 7 exercise 7.2 ல problem number 10 பார்க்க போறோம். வாங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Show that the curves two curves x square minus y square equal to r square. ஓகேமா? இரண்டாவது curve வந்து xy equal to c square where c, r are constant, cut orthogonally. தமிழ்ல ஒரு கரெக்ட் பண்ணிரலாம். X square minus y square equal to r square மற்றும் xy equal to c square என்ற வளைவரைகள் செங்குத்தாக வெட்டிக்கொள்ளும் என காட்டுக. இங்கு c, r என்பன மாறிலிகள், மாறிலிகள்னா கான்ஸ்டன்ட். ஓகேமா? இங்க ரெண்டு கர்வ் கொடுத்திருக்காங்க. அந்த ரெண்டு கர்வுமே வந்து ஆர்த்தகனலா கட் பண்ணுங்கிற மாதிரி, செங்குத்தாக கட் பண்ணுங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. கட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அப்படின்னா நமக்கு ஒரு கண்டிஷன் தெரியும். ரெண்டு கர்வ் வந்து ஆர்த்தகனலாக கட் பண்ணிச்சுன்னா அதுக்கு கண்டிஷன் என்னமா, m1 m2 ஈக்குவல் டு மைனஸ் 1. அதாவது நம்ம m1ங்கிறது ஃபர்ஸ்ட் கர்வோட ஸ்லோப்பு, m2ங்கிறது இன்னொரு கர்வோட ஸ்லோப்பு. இந்த ரெண்டு ஸ்லோப்பையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 1 கிடச்சிச்சின்னா அந்த கர்வ் வந்து ஆர்த்தகனலாக கட் பண்ணுதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ரெண்டு பாயிண்ட் மட்டும் நம்ம எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பாருங்கள். ஏன்னா கட் பண்ணுறதுக்கு பாயிண்ட் வேணும் இல்லையா, அந்த பாயிண்ட் தான் இங்கே நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுக்கல. ஸோ நம்ம லெட் நம்மளாவே எடுக்க போகிறோம். லெட் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன், இது வந்து பாயிண்ட் இல்லையாமா, நம்ம நோட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் பி த டூ பாயிண்ட்ஸ் ஆஃப் தி இன்டர்செக்ஷன் ஆஃப் தி கர்வ். இன்டர்செக்ஷனாக ரெண்டு கர்வ் வந்து மீட் பண்ணுற பாயிண்ட் தான் இன்டர்செக்ஷன். அப்போ நம்ம எப்போ நம்ம பாயிண்ட் அப்ளை பண்ணுறோமோ அப்படின்னா ஈக்குவேஷனே நம்ம பாயிண்ட் அப்ளை பண்ணுறோம் சரியாமா. அப்போ எக்ஸ் இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறி இருக்கு பாருங்கள், எக்ஸ் ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அதே மாதிரி இந்த இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறி இருக்கு, எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். இது நம்ம ஒன்று எடுத்துருக்கோம், இது நம்ம டூன்னு எடுத்துருக்கோம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்னென்னா டூ கர்வ்ஸ் கட்ஸ் ஆர்த்தகனில், அது ஆர்த்தகனலில் கொடுத்துருக்காங்க, அதாவது கேட்டிருக்காங்க, இப்படி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அப்போ ரெண்டு கர்வும் ஆர்த்தகனலாக கட் பண்ணுறதாச்சுன்னா நமக்கு தெரியும் எம் ஒன் எம் டூ, எம் ஒன் எம் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன். அதாவது ரெண்டு ஸ்லோப்பை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ஒன் கிடச்சா அப்படின்னா டூ கர்வ்ஸ் நம்ம ஆர்த்தகனலாக கட் பண்ணுது அர்த்தம். அப்போ நமக்கு என்ன வேணும், ரெண்டு கர்வோட ஸ்லோப் வேணும். கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு எழுதலாம். ஃபஸ்ட்டு கர்வ் எழுதலாமா, எக்ஸ் ஸ்கொயர் டூ ஃபைண்ட் வேணும் எழுதிக்கோங்க. டூ ஃபைண்ட் ஸ்லோப், ஸ்லோப்னா சாய்வு, எம் ஒன் அண்ட் எம் டூ. ஃபஸ்ட்டு கர்வ் எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இப்போ நம்ம இதை எப்போவுமே ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒய் ஈக்குவல்னு கொண்டு வருவோம். ஸோ இது நம்ம இப்படி வச்சு நம்ம கொண்டு வரல வேணாம், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்னமா வரும், டூ எக்ஸ் மைனஸ் டூ ஒய் இன்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். சாரி, கான்ஸ்டன்ட்டுக்கு ஜீரோ இல்லையா, இது கான்ஸ்டன்ட் ஜீரோ. இப்போ நெக்ஸ்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் தான் வேணும். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் அப்படி இருக்கட்டு. அப்போ இந்த டேர்ம் வந்து அன்சைட் போகும்போது மைனஸ் டூ எக்ஸாக மாறும், டிவைடட் பை இந்த மைனஸ் டூ ஒய் வந்து இது மல்டிப்ளிகேஷன் இல்லையா, ஸோ டிவைடட் டேர்மாக நமக்கு மாறும் சரியாமா. இந்த மைனஸ் மைனஸ் கட் ஆகும், இந்த டூ ஒன் டூ கேன்சல் ஆகும். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, எக்ஸ் பை ஒயின்னு கிடச்சிருக்கு. நமக்கு தெரியும் பாயிண்ட்ஸு, எக்ஸ் ஒன் கம்மா ஒய் ஒன் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையாமா. அப்போ எம் ஒன், இதில் என்ன எம் ஒன்னு எழுதிக்கோங்க. அப்போ எம் ஒன் ஈக்குவல் டு டிஒய் பை டிஎக்ஸ் அட் பாயிண்ட் எக்ஸ் ஒன் கம்மா ஒய் ஒன். அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஒன் சப்ஸ்டிட் பண்ணணும், ஒய்க்கு பதிலாக ஒய் ஒன். ஃபைனலாக ஆன்சர் எழுதலாம், எம் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன். ஸோ நமக்கு எம் ஒன் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி எம் டூ கண்டுபிடிக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி எம் டூ, செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் இல்லையாமா. இது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், ஒய் ஈக்குவல்னு போட்டலாம், ஒய் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ். இது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எம் டூ ஈக்குவல் டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ்க்கு டிஃப்ரென்சேஷன் என்னமா, மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் அவ்வளோதான். மைனஸ் சி ஸ்கொயர் பை சி ஸ்கொயருங்க கான்ஸ்டன்ட் அப்படி தான் இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர். ஓகேம்மா? உங்களுக்கு இது தெரியலைன்னா நான் வேணால் சைடில் எழுதி போடுறேன். இது நம்ம எப்படி எழுதலாம், சி ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா. இது நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள், சி ஸ்கொயர் இன்று எக்ஸ் பவர் மைனஸ் இது அந்த எக்ஸ், எக்ஸ் இல்லையா. அப்போ எக்ஸு, இந்த எக்ஸு நியூமரேட்டர் போகும்போது மைனஸ் ஒன்னாக மாறும். அப்போ சி ஸ்கொயருங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கட்டு. எக்ஸ் பவர் ஃபார்மில் நம்ம இன்டெகிரேஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் பவர் எனக்கு டிஃப்ரென்சேஷன் என்ன வரும், எக்ஸ் பவர் ஃபார்மில் எழுதி போடுறேன், எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு என் இன்று எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் இல்லையா. இந்த ஃபார்ம்லாம் நமக்கு வரும். அப்போ அது பிரகாரம் நம்ம இந்த இடத்துல என்ன என்னென்ன இருக்குது, மைனஸ் ஒன். ஸோ மைனஸ் ஒன் முன்னாடி வரும், எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் அப்படின்னா என்னமா வரும், மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் அப்படின்னா மைனஸ் டூ வரும், எக்ஸ் பவர் மைனஸ் டூ. இதை எப்படி எழுதலாம், மைனஸ் சி சி ஸ்கொயர் பை இந்த மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் டூ நம்ம கீழே எடுக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயராக மாறும், அதான் நமக்கு போட்டிருக்கும் சரியாமா. இது எல்லாமே சேம் தான், உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரினா பார்த்துக்கோங்க சரியாமா. ஓகே ஓகே, இப்போ நமக்கு எம் டூ என்ன கிடச்சிருக்கு, ஈக்குவல் டு மைனஸ் சி ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர். இப்போ பாயிண்ட் எழுதலாம், இல்லை பாயிண்ட் போட்டுடலாம் பார்த்துக்கோங்க.
dy by dx at point x1 comma y1. அப்போ நம்ம என்ன வரும், மைனஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஒன் ஸ்கொயர்னு வரும். அப்போ எம் டூ ஈக்குவல் டு மைனஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஒன் ஸ்கொயர். ஓகேம்மா. இப்போ நெக்ஸ்ட்டு டூ கர்வ்ஸ் கட் ஆர்த்தோகனலி அப்படி எழுதிட்டு கண்டிஷன் எழுதலாம். இஃப் டூ கர்வ்ஸ் கட் ஆர்த்தோகனலி, அதான் செங்குத்து, அப்படி வேணும்னா எம் ஒன் எம் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன். அப்போது ரெண்டே நம்ம மல்டிப்ளை பண்ணி மைனஸ் ஒன் கிடச்சா நமக்கு ஓகே. இப்போ நம்ம கிடைக்குதான்னு பார்க்கலாமா, எம் ஒன் வேல்யூ வேணுமா, எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன். அப்போ எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் இன்ட்ரு எம் டூ மைனஸ் சி ஸ்கொயர் பை எக்ஸ் ஒன் ஸ்கொயர், எக்ஸ் ஒன் ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட்டு, இப்போ நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே வரலாமா, அதாவது ஈக்குவேஷன் டூ என்ன இதில் எழுதலாமா, ஈக்குவேஷன் டூ, ஈக்குவேஷன் டூ. ஓகேவா, இதை நம்ம கட் பண்ண வேண்டியதை கட் பண்ணிக்கலாம். எக்ஸும் இந்த எக்ஸும் கட் ஆகும். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, மைனஸ் சி ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ஒன் ஒய் ஒன்னு கிடச்சிருக்கு. ஃப்ரம் தி இக்குவேஷன் டூ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் இல்லையா, இருக்காமா இந்த இக்குவேஷன்லேருந்து சி ஸ்கொயர் கிடச்சிருக்கு. அப்போது இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுவோம், இதுக்கு பதிலாக நம்ம என்ன வரும், நமக்கு சி ஸ்கொயர்னு வரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, மைனஸ் சி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ரெண்டை கட் பண்ணி நமக்கு மைனஸ் ஒன்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. தட் ஃபோர் ஆன்சர் எழுதலாம், தட் ஃபோர் டூ கர்வ்ஸ் கட் ஆர்த்தோகனலி. அதாவது மைனஸ் ஒன் கிடைச்சதுனால ரெண்டு கர்வும் கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு கர்வும் வந்து ஆர்த்தோகனலாக கட் பண்ணுங்கிற மாதிரி நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான்.